மருந்து மாத்திரை இல்லாமல் பர்மாவும் புள்ளியின் தூண்டுதல் மூலமாக பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். அதே மாதிரி விக்கலை வந்து நிறைய நிறுத்துறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் பர்மா புள்ளி தூண்டுறதன் மூலமாக நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட் தான். அது இல்லாமல் நிறையா இருக்குது, அதில் 200 முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக விக்கல் ஏன் வருது அப்படின்னா, நுரையீரலுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்குது, பத்தலை அப்படின்னா அது வந்து அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது, அதுதான் வந்து விக்கலாக நமக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம மூச்சு பயிற்சி மூலமாகவே சரி பண்ணிக்கலாம். அது எப்படி உடனே ஒரு 2 நிமிஷத்தில் அதையும் சரி பண்ணிடலாம், அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும், கழுத்து நேராக வச்சுக்கணும், மூச்சை கவனிக்கணும் மெதுவாக, அதாவது நீங்கள் ஆர்டினரியாக சுவாசிக்கிற சுவாசத்தை விட ரொம்ப மெதுவாக சுவாசிக்கணும். கண்ணை மூடிட்டு கவனிக்கணும், பொதுவாக மூச்சையும் பேச்சையும் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. மூச்சை கவனித்தா ஆரோக்கியம் போடும், பேச்சை கவனித்தா உறவுகள் போடும் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து, எவ்வளோ மெதுவாக உள்ளே இழுக்கணுமோ அவ்வளோ இழுக்கணும். மெதுவாக உள்ளே இழுத்து அதே மெதுவாக வெளியே வரும். இது போல நுரையீரல் நிறையிற அளவுக்கு ஃபுல்லாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட்டோம் அப்படின்னா, நுரையீரலுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன நுண் அறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த ஆக்சிஜன் போய் அதை ஃபில்லப் பண்ணும்போது நமக்கு அந்த விக்கல் உடனடியாக நிற்கும். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அல்லது எங்கேயாவது பயணம் பண்ணிகிட்டு இருக்கலாம், டூ வீலரில் கூட போகலாம், பஸ்ஸில் போகலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் போயிட்டுருக்கும்போது நேராக மட்டும் உட்காந்து நீங்கள், அதாவது முதுகு தண்டு தலை நேராக இருக்கணும், இதுதான் அதில் ஒரே ஒரு விஷயம். மூச்சை கவனிக்கணும், மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட்டீங்க அப்படின்னா விக்கல் ஒரு 2 நிமிஷத்தில் சரியாயிடும். நன்றி, வணக்கம்.